இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வாட்ஸ்அப்ல டெலீட் ஆன மெசேஜை எப்படி பார்க்கலாம் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு நாள் ரெண்டு நாள் சென்ட் பண்ண மெசேஜை டெலீட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் சேர்த்து டெலீட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு மூணு நாள் தாண்டினப்புறம் அந்த மெசேஜை டெலீட் ஃபார் எவ்ரிவன் கொடுக்க முடியாது. அதனால நான் இப்ப சொல்ற மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெலீட் ஃபார் எவ்ரிவன் கொடுக்கலாம். எத்தனை நாளைக்குள்ள கொடுக்க முடியும்னு நான் இந்த வீடியோல இடையில சொல்றேன். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு மெசேஜ் போடுதேன். அந்த மெசேஜை நான் டெலீட் ஃபார் எவ்ரிவன் கொடுக்கேன், கொடுக்க முடியுது. அதே இதில் என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி சென்ட் பண்ண மெசேஜை நான் டெலீட் ஃபார் எவ்ரிவன் கொடுக்க முடியுதான்னு பார்க்கேன், ஆனால் அதில் கொடுக்க முடியல. இதுக்கு தான் நம்ம எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம செட்டிங்கில் போயிட்டு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகணும். பிறகு போஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம டேட்டா எல்லாம் ஆஃபில் வச்சுக்கணும், அப்போ தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். வெளியே வந்துட்டு டேட்டா அண்ட் டைம்னு சர்ச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன பிறகு செட் ஆட்டோமேட்டிக்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் இருக்குதுல, உங்களுக்கு எந்த தேதியில உங்களுக்கு டெலீட் பண்ணணுமோ அந்த டேட்டை நீங்க செட் பண்ணி வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க என்ன டேட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட் அன்னைக்கு வாட்ஸ்அப்ல டுடேன்னு மாறி இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஃபார் எவ்ரிவன் வந்துடும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு 10 days வரைக்கும் அவைபிளா வரும். 10 நாளைக்கு மேல இது ஆயிட்டுன்னா இது ஒர்க் ஆகாது. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்கேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் ஃபியூச்சர் இன்டெக்.